ஆனா செய்யிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம லேட் ஆகுது ஆனா எனக்கு அப்பா இந்த என்னன்னா அம்மா எப்பயோ செஞ்சு வச்சிட்டாங்க அப்பா பேட்டிங் பண்ணவனே என் கையில வச்சிட்டாரு எங்க அப்பா கிடையாது எங்க அம்மா கதுக்கு கையில வச்சிட்டாங்க இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா ஆ பாத்துட்டு ஓத்த கடல இப்படி உட்கார்ந்து பார்த்தாரு ஓகே நண்பர்களே சவர்மா ரோல் பார்த்துருப்பீங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க ஓகே கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து டெய்லி போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓகே ஓகே வாங்க இப்போ நம்ம சவர்மா வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் 3 மணி நேரம் ஆகும் மேஜிக்கா பண்ண முடியும் அப்ப மேஜிக் பண்ணிரலாமா அப்ப எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுற எல்லாருக்கும் ஹாய் இன்னைக்கு நாங்க மேஜிக் பண்ணி என்ன பண்ண போறோம்னா சவர்மா ரோல் வந்து தாரா கையில கொண்டு வந்து வைக்க போறோம் 2 ரோல் ஓகே 2 ரோல் வந்து சவர்மா ரோல் தாரா கையில கொண்டு வந்து வைக்க போறோம் என்ன பண்ணலாம்னா தாரா ஸ்டீப்ப கண்ண முன்னாடி கண்ண முடியாச்சாங்க சரி அப்ப நம்ம மேஜிக்க போட வேண்டியதான் ஓகே அப்ரகடாப்ரா 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 டேடி அம்மா எடுத்து கையில வச்சிருச்சு மேஜிக் பண்ணலாம் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்களே சரி சவர்மா ரோல் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லு ஓகே வெயிட் என்னடா ரியாக்ஷன் இல்ல கட்டி நான் சாப்பிட்டு பார்க்கறேன் எம்மி எம்மியா சூப்பரா வருது மேஜிக் போட்டு வர வச்சது இது செம ஜூசியா இது கலாம் 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 இங்க பாருங்க உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே வருங்க செம ஜூசியா இருக்கு ஓ மை காட் ஐயோ பேண்டா உழுது தலஸ்டி சவர்மா சிக்கன் சூப்பராக இருக்குல்ல எஸ் சவர்மா சிக்கன் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 to 3 hours பக்கம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இந்த மாதிரி பீட்டா பிரெட் நம்ம ரெடி பண்ணணும் மைனோஸ் ரெடி பண்ணணும் உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சிக்கன் கேரட் கேப்சிகம் கேபேஜ் இதெல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஷவர்மா நம்ம ரெடி பண்ண முடியும் ஸோ இந்த 3 ப்ராசஸுமே வந்து இந்த வீடியோவில் போட்டோம்னா கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் பக்கம் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு போகும் அதனால் வந்து இந்த வீடியோவில் ஷவர்மா வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் காட்டுறோம் மைனோஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத செப்பரேட் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்துக்குங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பீட்டா பிரெட் பேஸ் இந்த பேஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பீட்டா பிரெட் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம இந்த மாதிரியோ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோசைக்கல்லில் போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் பீட்டா பிரெட் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் இதில் வந்து நாங்கள் காரம் எங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறனால வந்து ஷெஸ்வான் சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது நல்லா வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா கரண்டி வச்சியோ இல்லை வந்து ஒரு கத்தியை வச்சு நல்லா வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா கொத்தி விட்டுக்கலாம் கொத்தி விட்டிங்கன்னா நல்லா வந்து சிக்கன் வந்து எல்லாமே வந்து நல்லா பீஸ் பீஸாக வந்துடும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோன்னா பீட்டா பிரெட் வந்து நம்ம தோசைக்குள்ளே போட்டு இந்த மாதிரி நம்ம சுட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம்
இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் இங்கே இருக்குது. இது கூட சேர்த்து மைனஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீட்டா ப்ரெட் நம்ம வறுத்தெடுத்த பீட்டா ப்ரெட்டில் இதை நான் உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி நாம் வந்து ரெடியாக எடுத்து நம்ம சாப்பிடலாம்.